போடா. ஏய், போன வாட்டி ஏதோ சூப்பர் ஸ்டார் கெட்டப்ல வந்த ஒத்துக்குறேன். இப்பலாம் வாடா போறேனா பச்ச பச்சையா சொல்றோம். சாரி மச்சா. ஏய் ஏய் சைத்தான் கி பச்சா, யார் யார் மச்சான்? தம்பி என்னக்குவே? நான் தான் தம்பி. அவருக்கு போடி. சூப்பரா. கொய்யால வரமெல்லாம் இப்படி அவருக்கு போட்டினா என்னடா பண்றது? தம்பி அதுக்கு முன்னாடி நான் ஏன் தெரியுமா உன மச்சான் கூப்பிட்டேன்? சொல்லி தொல. ஜாக்லின் உனக்கு தங்கச்சினா நீ எனக்கு மச்சான் தானே தம்பி? சார் ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி என்னோட கோடான கோடி ரசிகர்கள் இங்க இருக்காங்க. ஸோ அவங்களை வந்து நான் வந்து மீட் பண்ண நான் வந்து குசிப்படுத்தணும். அதாவது நீங்கள் வந்து என்னை பார்த்தோன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ அந்த உணர்ச்சிகள்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இப்போ வந்து ஒரு ஷூட்டிங் எடுக்க போகிறோம். ஸோ வந்து இந்த ஃபோட்டோ வேணும், ஆட்டோகிராஃபு, இந்த அமெரிக்க ஜனாதிபதி இதெல்லாம் வந்து ஷூட்டிங் முடிச்சோம்னு வச்சுக்கலாம். நாங்கள் பண்ணுறோம் சார் பில்டப்பு, நீங்களே உங்களுக்கு பண்ணிக்காதீங்க. சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். சரி அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, சட்டு புட்டுன்னு ஏதாவது பண்ணிட்டு அஞ்சோ பத்தோ வாங்கிட்டு போங்க. இல்லைங்க, மார்க்கு சொன்னேன் அஞ்சோ பத்தோ வாங்கிட்டு போங்கன்னு. தம்பி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்தபோது எப்பயும் ஒரு பில்டப் இருக்கணும், ஒரு சாங் இருக்கணும். அங்கிள் சாங் ப்ளீஸ். வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரை தம் நெல்லுவா. எங்க அந்த ஸ்டெப்பு திருப்பி போடு. ஏண்டா நீ சும்மானாலே அவனை பார்க்க மாட்டான். பார்க்காத பார்க்காதன்னா ஏறா பாப்பா. இதெல்லாம் பண்ணாத. சொல்லு தம்பி. எனக்கு மறந்தே போச்சுடா, என்ன சொல்லணும்? சரியா, அது வழக்கமாக நடக்கிறதா? அதை பற்றி நம்ம கவலைப்படணும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய விளம்பர கம்பெனியோட ஓனர். தெரியுமே எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன விளம்பரம்? விளம்பரம்னா நீங்கள் அந்த புகழாத தம்பி. நல்லா இருக்கட்டும். உங்களை பற்றி எனக்கு நிறைய தெரியும் சார். தம்பி என்னை பற்றி என்னமா தெரியும்? 500 ரூபா கொடுத்தா நீங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லணும்னு வீங்க. அதுவும் தலை அஜித்குமார் மாதிரி இருக்குன்னு சொன்னா 1000 ரூபா கொடுப்போம் தம்பி. 500,000 கொடுத்தாலும் என் வாயில் அதெல்லாம் வராது. தம்பி கவலைப்படாத தம்பி, நீ டெவலப் ஆகிட்ட, பசங்களாம் கேட்டுட்டுறாங்க. உங்கள் விளம்பரம் கம்பெனியில் என்ன அசிஸ்டண்டாக சேர்த்துவோங்க சார். தம்பி ஊரில் எத்தனையோ பேர் இருந்தோ நீ வந்து என்கிட்ட சேரணும்னு ஆசைப்பட்றேன். சார் ஓகே, கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். ஓகே தம்பி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம். ஆ சொல்லுங்கள் சார், நான் வேலையில் சேர்ந்துட்டேன்றது அடையாளமாக ஏதாவது சொல்லுங்கள், அந்த வேலையை நான் செய்கிறேன். எனக்கு ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு மாடல் ஒன்று ரெடி பண்ணு தம்பி. மாடல் நான் ரெடி பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன்? என் பவரு உனக்கு தெரியாது, காட்டுமா? மாடல் கிடைக்குமா? மாடல் தானே ரெடி பண்ணுறோம் சார். ஓகே.